வணக்கம். 12th maths example 3.22. It is known that the roots of the equation, this cubic equation, AP ல இருக்கு. அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து இட் இஸ் கிவன் இன் ஏபி. தேர்ஃபோர் ஃபைன் த ரூட்ஸ். ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் கிவன் கண்டிஷன்? த ரூட்ஸ் ஆர் இன் ஏபி, ஃபைன் த ரூட்ஸ். ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் கூட்டுத்தொடரில் அமைந்தால் அதனுடைய சமன்பாட்டினுடைய மூலங்களை காண்க. ஸோ ஏபி அப்படின்னா, ஸோ ஏபி மீன்ஸ் அந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன? ஏ மைனஸ் டி ஏ, ஏ ப்ளஸ் டி. இது வந்து ஏபியினுடைய த்ரீ நம்பர்ஸினுடைய ஃபார்ம் வந்து இது. அப்போ நம்ம ஆல்ஃபாவை வந்து ரூட் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ லெட் த ரூட்ஸ் பி இன் த ஃபார்ம் ஆல்ஃபா மைனஸ் டி, தென் ஆல்ஃபா, தென் ஆல்ஃபா ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். தேர் ஃபோர் பை வியாட்டாஸ் ஃபார்முலா, ஐயா வியாட்டாஸ் ஃபார்முலா, சிக்மா ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டி, இதை ஆட் பண்ணிக்க அப்படியே ஈக்குவல் டு, இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த கியூபிக் ஈக்குவேஷன்னா இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இல்லையா? ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் வரும். தேர் ஃபோர் ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ், ஏற்கனவே மைனஸ், இங்கே ஒரு மைனஸு, அப்போ சிக்ஸ் பை ஏ வேல்யூ ஒன்று. அப்போ மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிடும். த்ரீ ஆல்ஃபா ஈக்குவல் டு சிக்ஸ், தேர் ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு டூ. ஸோ ஆல்ஃபா வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப ஆல்ஃபா மைனஸ் டி, தென் ஆல்ஃபா ப்ளஸ் டி, தென் இன்ட்டு ஆல்ஃபா. இங்கே ஃபார்முலா என்ன? இது 24 பை ஒன். ஸோ ஈக்குவல் டு 24 பை 1. சைன் வந்து பார்க்கணும், ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. அப்போ சைன் என்ன வரும் நமக்கு? மைனஸ். ஸோ இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ 2 மைனஸ் டி, தென் 2 ப்ளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் 24. ஸோ 4 மைனஸ் டி ஸ்கொயர்டு இல்லையா? இந்த 2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 12. ஏன்னா இது இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இங்கே இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 12 மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 16. மைனஸ் மைனஸ் கேன்சல், தேர் ஃபோர் டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஸோ வி நோ ஏ வேல்யூ அண்ட் வி நோ டி வேல்யூ. ஸோ த ரூட்ஸ் ஆர் வென் ஏ ஈக்குவல் டு 2, டி ஈக்குவல் டு ஒரு தடவை ப்ளஸ் 4, ஒரு தடவை மைனஸ் 4 எடுத்தீங்கன்னா யூ சப்ஸ்டிட்யூட் ஹியர். இதுவே அப்படியே ரிவர்ஸ் எழுதினா 6, 2, -2. ஸோ ரெண்டு செட் ஆஃப் ரூட்ஸும் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.23. தீர்க்க இந்த மாதிரி 4 ஃபேக்டர்ஸ், 4 காரணிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். இந்த ஸோ எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3, தென் எக்ஸ் மைனஸ் 7, எக்ஸ் ப்ளஸ் 2, தென் ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x, தென் ப்ளஸ் 6 இல்லையா? மைனஸ் 5x, தென் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே மைனஸ், மைனஸ் 5x, தென் மைனஸ் 14, தென் ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. இப்போ நவ் வி யூஸ் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இது ரெண்டும் சேமாக இருக்குது இல்லையா? அப்போ இது என்னென்னு வச்சுக்கலாம், ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒய் ப்ளஸ் 6, தென் ஒய் மைனஸ் 14, தென் ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y, இதை என்ன பண்ணிக்கலாம் மட்டும், 64 பேலன்ஸ் 2, தென் 6 மைனஸ் 84, அப்புறம் ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0.
ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y கிரேட்டர் நம்பர் சேர்த்துனா மைனஸ் 65 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 65, தென் ஆட் பண்ணால் மைனஸ் 8 வரணும் இல்லையா. ஸோ மைனஸ் இங்கே மைனஸ் 8. ஸோ 13 5 எடுத்தோம்னா மைனஸ் 13 ப்ளஸ் 5, தேர்ஃபோர் ஒய் மைனஸ் 13 ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஒய் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஒய்யை வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ண, ஒய்யை என்னென்னு வச்சுட்டோம், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x மைனஸ் 13 ஈக்குவல் டு 0, தென் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 13 இது வராது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தென் பை 2a. நவ் வி கன்சிடர் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸாக அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிருமா. ஸோ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டுனா இங்கே என்ன வரும், 25, தென் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி இஸ் வாட் மைனஸ் 13 தென் பை 2a. அதே மாதிரி இதுக்கும் கூட எழுதிக்கலாம் டைரெக்டாக. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு இது இங்கே மைனஸ் 5னா ப்ளஸ் 5ஆ, தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4 இன்ட்டு ஏ, ஏ வந்து 1, தென் சி இஸ் 5, தென் த ஹோல் பை 2a. கரெக்ட் தானே, இங்கே பார்க்கலாம். ஸோ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே 25 ப்ளஸ் 1 13, சரி 25 ப்ளஸ் 52 பை 2 கமா 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25 மைனஸ், ஸோ தேர் ஃபோர் த ரூட்ஸாக மொத்தம் வந்து நமக்கு 4 ரூட் இருக்கணும். ஏன்னா இது வந்து பவர் இங்கே எத்தனை 4 எக்ஸ் இருக்கு இல்லையா, பவர் வந்து 4னு வரும், 4னு வர்றப்போ 4 ரூட்டு. ஸோ 5 ப்ளஸ் ரூட் ஆஃப் 77 பை 2, தென் 5 மைனஸ் ரூட் ஆஃப் 77 பை 2, தென் 5 ப்ளஸ் ரூட் 5 பை 2, தென் 5 மைனஸ் ரூட் 5 பை 2. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரூட்ஸ்.